ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் டிஷ் என்னன்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம ஊரில் அதிகமாக கிடைக்கக்கூடியது, இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால என்னென்ன நமக்கு நல்லது அப்படின்றது பார்த்துடலாம். இந்த பலாப்பழம் வந்துட்டு இதில் சாப்பிடுவதற்கு சுவையாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லை உடலுக்கும் இது ரொம்பவே நல்லது. மருத்துவ குண பயன்கள் வந்து நிறையவே இதில் இருக்குது. இது வந்து பலாப்பழத்துலேருந்து மூளைக்கும் உடலுக்கும் நிறைய பலத்தை தரக்கூடியது. இது நரம்புகளையும் வந்து உறுதியாக்கும். அப்புறம் கண் பார்வைக்கு உதவும் விட்டமின் ஏ வந்து இந்த பலாப்பழத்தில் அதிக அளவு இதில் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் எங்கே பலாப்பழம் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இது ரொம்ப சீசன் டைம் தான், அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே இது கிடைக்கும். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பலாப்பழ மரத்துலேருந்து ஒரு பலாப்பழத்தை பறிச்சிருக்கேன். இப்போது அதை பிரித்து சொலை தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இந்த சொலையை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம், அதனால் சொலையை எடுத்துக்கலாம் தனியாக. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குல்ல, பார்க்கும்போதே சாப்பிடுன்னு தோணுது. இந்த பலாப்பழத்துலேயே ரெண்டு டைப் இருக்குது. நம்ம இப்போ எடுத்துருக்கிறது ரொம்ப வலுவலுவாக இருக்கும், அது நம்ம கையில் பிடிச்சாலே எடுத்துட்டாலே அது தெரியும் எப்படி இருக்குன்றது. அந்த மாதிரி தான் அது எடுத்திருக்கோம், பார்த்தீங்களா இதுதான் இருக்கும். இப்போது இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது இந்த சொலையை வந்துட்டு எடுத்து நம்ம ஆட்டி சாறு எடுத்து அதில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஆட்டுறதுக்கு அதாவது கையிலே அப்படி ஆட்டிக்கலாம். அதுக்கு நம்ம அரிசி போடுற ஜல்லடை இருக்குல்ல, அந்த பாத்திரமும் அடியில் ஒரு பிளைட்டு, இந்த மாதிரி ஒரு பிளைட்டு வச்சுக்கலாம். இந்த சொலையெல்லாம் போட்டு அது நல்லா கையில் ஆட்டும் போது இந்த பலப்பழ கொட்டை தனியாக சக்கை தனியாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் கையில் ஆட்டணும். ஆட்டுப்போ அந்த சாறு நமக்கு கிடைக்கும். சாறு விளையறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும்போ இந்த கொட்டையை வந்து நம்ம சுட்டு சாப்பிட்டுக்கலாம், குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேஸ்ட்டாக போகிறதில்ல, இந்த சக்கை மட்டும்தான் வேஸ்ட்டாக போகும். கொட்டை தனியாக சக்கை தனியாக நம்ம இப்போ கிடச்சிருச்சு. இந்த சக்கையை வந்து நம்ம மாட்டுக்கும் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான சாறு கிடச்சிருச்சு. நம்ம இப்போ வீட்லேயே கிடச்ச புழுங்கல் அரிசி நான் ஊற வச்சிருக்கேன் ரெண்டு கிளாஸு. அரிசி இல்லை அப்படின்னா ரவை சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ அரிசி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். எதை போட்டாலும் அது வந்து பொங்கி வரும். இதை தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். அப்புறம் அப்பனார் ஊற வச்சா போதும். இதை ரொம்பவும் பொடியாக்க போகிறதில்ல, அதனால் அப்பனார் போதும். இப்போது அரை மணி நேரம் முடிஞ்சதும் அரிசியை எடுத்து தண்ணி சேர்த்தாமல் மிக்சியில் போட்டு பொடியாக்கிக்கலாம். தண்ணியே சேர்த்தக்கூடாது. இந்த பொடியாக்குறது ரொம்ப பொடியாக்க வேணாம், ஒரு ரெண்டு சுற்று சுற்றினா போதும் மிக்சியை. இப்படி பண்ணுறதுனால நமக்கு தேவையான பொடி கிடைக்கும். இப்படி பண்ணுறப்போ வந்து தனித்தனியாக பெரிய பெரிய அரிசியெல்லாம் வந்து அந்த ஜல்லடையிலே தங்கி ஜல்லடை வச்சு ஜெலிச்சு பொடி மட்டும் எடுத்துக்கலாம். எப்படி பொடி பண்ணுவோமோ அதே மாதிரி பொடியாக்கிக்கணும். பார்க்க ரவா மாதிரி இருக்கணும் அந்த பொடி வந்து. ஏன் இப்படி ஜல்லடி வச்சு ஜெலிக்கிறோம் அப்படின்னா நமக்கு பெரிய அரிசி மட்டும் தனியாக கிடச்சிரும், நமக்கு தேவையான அந்த மாதிரி பொடி வந்து நமக்கு கிடச்சிரும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். இது கூட என்னென்ன சேர்த்துலான்னு பார்க்கலாம். திராட்சை, முந்திரி பருப்பு, சீரகம். சீரகம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் வந்து நம்ம உணவு செரிமானத்திற்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த திராட்சை, முந்திரி பருப்பை நெய் சேர்த்து பறித்து வச்சுக்கலாம். நல்ல ஸ்மெல்லுக்கும் டேஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும் நெய் சேர்க்குறனால. திராட்சை முந்திரி பருப்பில் வந்து நிறைய இரும்பு சத்து அதெல்லாம் நிறையா இருக்குது, அது சாப்பிட்றது ரொம்பவே நல்லது தான். சீரகத்தையும் கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும்.
இப்போ மூணி வரைச்சு எடுத்து வச்சாச்சு. இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் பல பல சாறு நான் எடுத்துருக்கிற அளவு மூணு கரடி அரிசி பொடியை போடுறேன். அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜீரகத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஜீரகம் பிடிக்காதவங்க பொடி பண்ணியும் போட்டுக்கலாம். ஏன் சிறகு போகிறோம்னா டேஸ்ட் ஆகுது, டேஸ்ட் வரும், அதுக்காக அதை மிக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போது பழங்காலத்தில் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஒரு பாத்திரத்தில் இவ்வளோ தண்ணி வச்சுக்கலாம். நடுப்பில் தண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு கட்டிக்கலாம் சைடில். இதுக்கு அந்த ஆவிலே தான் நான் வேக வைக்க போகிறோம். நான் எங்கள் வீட்டிலே இருக்கிற ஒரு மாலை மரத்துலேருந்து வாழையிலே பறித்து அதை எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அடுப்பில் தண்ணி வச்சாச்சு, அதை கட்டி வச்சாச்சு. அதில் இந்த வாழையிலேயே வச்சு ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா ஆவி எப்படி போகுதுன்னு. இப்போது நம்ம அடுப்பில் வச்சாச்சு, இந்த துணியை கட்டியிருக்கிறத ஜஸ் ஆவி வந்துடுச்சு. அது நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, அப்போ ஆவி வந்தாச்சு. வாழையிலேயே வச்சு இப்போ பலப்பழ மாவு நம்ம கலக்கி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பையெல்லாம் மேலே தூவி விட்டுருக்கலாம். நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். அந்த அரிசி பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணுறப்ப மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் அப்படியே போட்டிருக்கேன் அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக. மூடி எடுத்து மூடிடலாம் ஆவி போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வச்சு ஒரு மணி நேரம் ஆகுது. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம ஆவியிலே தான் வேக வைக்க போகிறோம். அதனால் சத்தெல்லாம் போகவே போகாது ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஆனதும் வெந்துருச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறமா இப்போ இட்லி எப்படி பார்ப்போமோ வெந்துருச்சுன்னு அந்த மாதிரி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. நெய்யோட பழப்பழ ஸ்மெல் வந்து சூப்பராக வருது. இப்போ இதை வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணலாம், டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கேக் மாதிரியே இருக்கு பார்க்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.